புதுச்சேரி செல்லிப்பட்டில் தாய் மகளை சுத்தியால் தாக்கிய வழக்கில் ஐஆர்பிஎன் காவலரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்குனூர் அருகே செல்லிப்பட்டு பொன்னங்கிரி பகுதியைச் சேர்ந்தவர் கலியவரதன், செங்கல் சூளை வியாபாரி. இவரது வீட்டிற்கு கடந்த 27ஆம் தேதி மதியம் மோட்டார் பைக்கில் வந்த மர்ம நபர் அத்துமீறி உள்ளே சென்று கொள்ளையடிக்க முயன்றார். இதைக் கண்ட கலிவரதனின் மனைவி தமிழரசி சத்தம் போட்டதால் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலையில் தாக்கினார். இதனை தடுக்க வந்த அவரது 17 வயது மகளை சுத்தியலால் தலையில் தாக்கிவிட்டு மர்ம நபர் தான் ஓட்டி வந்த மோட்டார் பைக்கை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த இருவரும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். தகவல் அறிந்த திருக்குனூர் போலீசார் வீட்டின் வாசலில் மர்ம நபர் விட்டு சென்ற மோட்டார் பைக்கின் பதிவெண்ணை ஆய்வு செய்த போது முத்தியால்பேட்டை பகுதியிலிருந்து திருடி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து முத்தியால்பேட்டையில் மோட்டார் பைக்கை திருடி கொண்டு வந்து செல்லிப்பட்டில் தாய் மகளை சுத்தியலால் தாக்கிவிட்டு சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் தாய் மகளை தாக்கிய நபரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் திருக்குனூர் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் தவளக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜா என்பதும் புதுச்சேரி ஐஆர்பிஎன் போலீஸில் 2005ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவர் சூதாட்டத்தில் ஏற்பட்ட மோகம் காரணமாக பணத்தை இழந்து பைக் திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதால் பணியிட நீக்கம் செய்யப்பட்டவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் சூதாட்டத்திற்கு பண தேவைக்காக செல்லிப்பட்டில் வீட்டில் நுழைந்து கொள்ளையடிக்க முயன்ற போது தாய்மகள் சத்தம் போட்டதால் அவர்களை தாக்கியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்டு பணியிட நீக்கம் செய்யப்பட்ட ஐஆர்பிஎன் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் திருட்டு, வழிப்பறி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.